நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அரசியலுக்கே வரல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதன் பிறகும் எதற்காக சவுக்கு சங்கர் வந்து 2026 எனக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் ஃபைட்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அதையும் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இப்போ நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு, டியர் மிஸ்டர் விஜய் அப்படின்னு விஜயை டேக் பண்ணி, 2026 எ ஃபைட் பிட்வீன் அ டிஸ்மிஸ்டு கிளர்க் அண்ட் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வேறு போட்டிருக்காரு. விஜய் ஃபோட்டோவையும் இவர் ஃபோட்டோவையும் வச்சுருக்காரு. சவுக்கு சில நேரங்களில் இப்படி தான் பைத்தியகாரத்தனமாக பேசுவோம் அப்படி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆள் விஜயை சூப்பர் ஸ்டாராக மென்ஷன் பண்ணுறாராம், ரே பைத்தியக்கார் அப்படின்னு தான் கேட்கணும் சவுக்கை பார்த்து. சோசியல் மீடியாவா இது மென்டல் ஆஸ்பத்திரியானே தெரில, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மென்டல்கள் நிறைய சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் விஜயை பார்த்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம். விஜயே அவர் தான் ஆடியோ லான்ச்சில் சொன்னார்ல, சூப்பர் ஸ்டார்னால் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு. அப்புறம் என்ன இதுக்கு இவனுங்க வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய் இழுக்கிறானுங்கன்னு தெரில. ஏன், விஜய்க்கு வேறு பட்டமே இல்லையா, இல்லை அரசியலுக்கு வந்தால் வேறு ஏதாவது புது பட்டம் கொடுக்க வேண்டியதானே, எங்கே போனாலும் தலைவர் பட்டம் தான் வேணுமா அவங்களுக்கு. சவுக்கு சங்கர் வந்து டிஸ்மிஸ்டு கிளர்க்காம், யூடியூபர்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது என்ன டிஸ்மிஸ்டு கிளர்க்கு. அதுக்காக தான் ஆரம்பத்தில் சொன்னேன், சோசியல் மீடியாவை பார்த்தோன்னா நிறைய பைத்தியக்காரஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம், இருந்தாலும் கடந்து போக முடியலை. இது மாதிரி விஷயங்களை நம்ம அலோவ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க அவனுங்க ஒரு கட்டத்தில் முழு மென்டலாகி அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே பேச ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போவே அப்படி தான் பேசிகிட்ருக்கானுங்க. தலைவர் கபாலி படத்தில் சொல்கிற டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது, இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ அப்படின்னு.